அர்ச்சக மாணவர் சங்கம், பயிற்சி பெற்ற அர்ச்சக மாணவர் சங்கம் ஒருங்கிணைந்து நடத்திய கருவறை தீண்டாமை என்னும் கருத்தரங்கில் பங்கேற்றேன். அண்மையிலே வயலூர் முருகன் கோவிலில் அர்ச்சகர்களாக தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட இருவரை அந்த நியமனம் செல்லாது என்று பணிநீக்கம் செய்து மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி, கிளை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் தீர்ப்பளித்திருக்கிறார். நம்பிக்கை என்னும் அடிப்படையில் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதாவது கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ், பழக்க வழக்கம் நடைமுறைகள் என்கிற அடிப்படையில் நீண்ட காலமாக அந்த கோவில்களில் பூசை தொழிலை செய்து கொண்டிருந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், பிராமண குடும்பத்தை சார்ந்தவர்கள் அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட வேண்டும். அரசாங்கம் கொடுத்த பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆகம விதிகளை அறிந்தவர்களாக இருக்க முடியாது. ஆகவே அவர்களின் நியமனம் செல்லாது என்று தீர்ப்பளித்திருக்கிறார். இது உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிரானது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்ப்புகள் ஆகம விதிகளை ஒரு அளவுகோலாக கொள்ள வேண்டியதில்லை, பிறப்பை ஒரு அளவுகோலாக கொள்ள வேண்டியதில்லை என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு மாறாக பிறப்பையும் ஆகம விதிகளையும் அளவுகோலாக கொண்டு ஒரு தீர்ப்பை நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் வழங்கியிருப்பது தமிழ்நாடு அரசின் அர்ச்சகராகும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் சட்டத்திற்கு எதிரானது, அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானது. தமிழ்நாடு அரசு தற்போது மேல்முறையீட்டுக்கு சென்றிருக்கிறது என்றாலும் ஏற்கனவே இருக்கிற HRNC இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தில் இது தொடர்பான திருத்தம் கொண்டு வர வேண்டும். பிறப்பின் அடிப்படையிலே நியமனங்கள் இல்லை என்கிற ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று இந்த கருத்தரங்கில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளும் அதை வலியுறுத்துகிறோம். கிருஷ்ணகிரியில் சாதி மறுப்பு திருமணம் செய்த காரணத்தினால் சுபாஷ் என்பவர் தன்னுடைய மகனை, தன்னுடைய தாயை மகன் திருமணம் செய்து கொண்ட பெண்ணை மூவரையுமே கொடூரமாக தாக்கியதில் இருவர் இடத்திலேயே பலியாகியிருக்கிறார்கள். அந்த பெண் உயிருக்கு ஊசலாட்டம் உள்ள நிலையிலே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது கொடூரமான ஒரு கொலை. தமிழ்நாடு அரசு இதுபோன்ற ஆணவ கொலைகளை, சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு விரைந்து சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. எப்படி ஆன்லைன் ரம்மி தடை செய்வதற்கான சட்டத்தை கொண்டு வந்து பலியாகும் உயிர்களை பாதுகாக்க வேண்டும், இனியாவது அப்படி உயிர்கள் பலியாகக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு சட்டம் கொண்டு வந்து அதை இன்றைக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கிறதோ, அதை போல ஆணவ கொலைகளை தடுப்பதற்கும் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. தெலுங்கானாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு 125 அடி உயரத்தில் வெண்கல திருவுருவச் சிலையை தெலுங்கானா முதல்வர் நிறுவியிருப்பது இந்திய சாதிய சமூக இறுக்கத்தில் ஒரு தளர்வு நிலையை வெளிப்படுத்துகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் சமூக நீதி இந்த மண்ணில்
நிலவ வேண்டும் என்பதற்காக தன் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர். அனைத்து விளிம்பிநிலை மக்களின் மீட்சிக்காக அரசமைப்பு சட்டத்தை யாத்து அளித்தவர். அதனை உலகம் உணரக்கூடிய வகையில் கே சி ராவ் அவர்கள் ஒரு அளப்பரிய பணியை நிறைவேற்றி காட்டியிருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறது. இது நீண்ட காலத்து பிரச்சனை, அவ்வப்போது ஆங்காங்கே தலை தூக்குகிறது. அண்மைக்காலமாக சமூக ஊடகங்கள் வலுப்பெற்றிருக்கிற நிலையிலே இவையெல்லாம் இப்போது வெளிச்சத்துக்கு வருகின்றன. ஆனால் காலமெல்லாம் இது போன்ற தீண்டாமை கொடுமைகள், சாதிய வன்கொடுமைகள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு இந்திய அரசு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது. ஆகவே அந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை முறையாக சரியாக நடைமுறைப்படுத்துவது மிக இன்றியமையாததாக இருக்கிறது. அதன் மூலம்தான் இதை மெல்ல மெல்ல கட்டுப்படுத்த முடியும். அத்துடன் சமூக விழிப்புணர்வையும் மேற்கொள்வதற்குரிய செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டும். சமூக நல்லிணக்கம் சாதி அடிப்படையிலே, மத அடிப்படையிலே மாறுபாடுகள் இல்லாமல், பகை மோதல்கள் இல்லாமல், சகோதரத்துவத்தோடு மக்கள் வாழ்வதற்கேற்ற ஒரு சமூக நல்லிணக்கத்தை கட்டமைப்பதற்கும் அரசு உரிய வழிவகைகளை காண வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். செய்ய மறுக்கவில்லை. உரிய முறைப்படி முதல்வர் ஆணையிட்டிருக்கிறார், வழிகாட்டியிருக்கிறார். வேங்கவேல் பிரச்சனையில் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டதே முதல்வர் தான். அதில் இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை எல்லா தரப்புகளில் இருந்தும் சுட்டிக்காட்டி வருகிறோம். அண்மையில் நடைபெற்ற மாநில அளவிலான விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்திலும் கூட வெளிப்படையாக இதை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். விரைந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நம்புகிறோம். இதை அவ்வாறு நாம் குறைத்து மதிப்பிட வேண்டிய தேவையில்லை. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. சமூக நீதி பேசுவதனால் வேங்கவேல் பிரச்சனைக்கு உடனடியாகவே குற்றவாளிகளை கைது செய்திருக்க வேண்டும், இல்லையேல் அது சமூக நீதியை பேசக்கூடாது என்கிற வாதம் சரியானதல்ல. எல்லா பிரச்சனைகளிலும் அவர்கள் முகம் கொடுக்கிறார்கள். சில வழக்குகளில் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள், சில வழக்குகளில் தாமதமாகிறது. அதற்கான நிர்வாக காரணங்களை அவர்கள்தான் அறிவார்கள், நமக்கு தெரியாது. நான் அடிக்கடி ஒன்றை குறிப்பிடுவதுண்டு, கே என் நேரு அவர்களின் உடன்பிறந்த தம்பி கொலை வழக்கிலே கூட இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவர் முக்கியமான ஒரு முன்னணி மூத்த அமைச்சராகவும் இருக்கிறார். ஆகவே நிர்வாக காரணங்களை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய விவரம் இல்லை. ஆனாலும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம், திமுகவும் திமுக அரசும் இதுபோன்ற வன்கொடுமைகளை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்பதிலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இது வந்து மிக மோசமான அபத்தமான ஒரு திரிபுவாதம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எந்த இடத்திலும் சமஸ்கிருதத்தை உயர்த்தி பேசியதில்லை. அவர் அடிப்படையில் சனாதன எதிர்ப்பாளர், சமஸ்கிருத ஆதிக்க எதிர்ப்பாளர். அவர் சமஸ்கிருதத்தில் என்ன இலக்கிய வளம் இருக்கிறது என்று கேள்வி எழுப்பியவர், சமஸ்கிருதத்தை கற்று தேர்ந்தவர். அவர் எந்த சந்தர்ப்பத்திலும் அப்படி பேசவில்லை. அம்பேத்கரை தவறாக திரித்து சொல்லுவது அம்பேத்கருக்கு எதிரானது மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த அறத்திற்கே எதிரானது. இதை ஒருபோதும் ஏற்க முடியாது. சாதி படுகொலைகள் வந்து அதிகமாகிட்டே வருதுல்ல சார், அவர் அடிக்கடி தன்னை ஒரு காமெடியனாக காட்டிக்கொள்கிறார், அதிலே ஒரு காட்சி இது. சாதிய படுகொலைகள் இப்போ சமீப காலமாக ரொம்ப அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு, அதுக்கு உண்டான அரசியல் வந்து இன்னும் கொஞ்சம் கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? அதை வலியுறுத்தி வருகிறோம். ரொம்ப காலமாகவே இப்போ வலியுறுத்தி தான் வந்துகிட்டு இருக்கோம். ஒரே காலத்தில் செஞ்சிட முடியாதுல்ல, இது என்ன ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக சமூகத்தில் இறுகி கிடக்கிறது. அது வந்து ஒரு ஆட்சிக்கு வந்தவுடனே யாராக இருந்தாலும், இப்போ பிஎஸ்பி உத்தரப்பிரதேசத்தில் 4-5 முறை ஆட்சியில் இருந்துட்டாங்க, இப்போ அங்கே சாதி கொடுமையில் ஒழிக்க முடிஞ்சுதா? இது வந்து ஒரு சோஷியல் இஷ்யூ, ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய பிரச்சனைகள் இல்லை.
சிவில் கேசஸ் இல்லை. இல்லை அர்ச்சகர் தொடர்பான வேற கேள்வியில் கேள்வி. ஆமாம் ஆமாம் அர்ச்சகர் இந்த எந்த பிரச்சனைக்காக தான் நம்ம அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆவதை விட அண்டை தமிழில் அர்ச்சனை செய்தால் போதும். அவருடைய குரல் அண்மை காலமாக சங் பரிவார்களின் குரலாகவே இருக்கிறது, மிகுந்த வேதனையாக இருக்கிறது. அன்னை தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதில் யாருக்கும் முரண்பாடு இல்லை. ஆனால் அனைத்து தரப்பாரும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவது என்பது சனாதன எதிர்ப்பு நிலைப்பாடு, அதுதான் மிக முக்கியமானது. பார்ப்பனர்கள் மட்டும்தான், அதிலே உள்ள ஒரு சில குறிப்பிட்ட உட்பிரிவுகள் மட்டும்தான், ஆதிசைவர்களாக இருப்பவர்கள், சிவாச்சாரியர்களாக இருப்பவர்கள், குருக்களாக இருப்பவர்கள், அவர்கள் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்களாக இருப்பவர்கள் மட்டும்தான் அந்த கோவிலின் கருவறைக்குள்ளே நுழைய முடியும். ஆனால் கோவிலை கட்டி முடித்தவர்கள் உள்ளே நுழைய முடியாது என்பது எவ்வளோ பெரிய தீண்டாமை. ஒட்டுமொத்த தீண்டாமையும் அந்த கருவறைக்குள் தான் முடங்கி கிடக்கிறது. தீண்டாமைக்கான உயிர் நாடி என்பது கருவறைக்குள்ளே இருக்கிற தீண்டாமை தான். ஆகவே அதை எதிர்ப்பது என்பது தான் தமிழ் தேசியமாக இருக்க முடியும். அதை எதிர்க்கவில்லை என்றால் அது தமிழ் தேசியம் இல்லை, சங் பரிவார் தேசியம் அது.